நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பல்லக்கால் பொதுக்குடி பகுதியில் கடந்த மாதங்களில் பெய்த தொடர் மழையால் கிழங்கு விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் முத்துப்பாண்டு அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுந்தரம் அருகே உள்ள பள்ளக்கால் புதுகுடி பகுதியில் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் அந்த பகுதியில் தற்போது ஐந்து வகையான கிழங்குகள் த பயிரிட்டு தற்போது அறுவடை பணியானது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் சில வாரங்களில் உள்ள பொங்கல் பண்டிகைகளுக்கு இந்த கிழங்கானது பொங்கல் அன்று படைத்து அதை வழிபடுவது வழக்கம் இது குறித்து அந்த விவசாயியிடம் கேட்கலாம் ஐயா வணக்கம் இந்த கிழங்கு போட்டிருக்கீங்க எத்தனை வகையான கிழங்கு போட்டிருக்கீங்க இந்த கிழங்குல வந்து போன ஆண்டோடு இந்த ஆண்டு எப்படி இருக்குதுன்றங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்தால கிழங்கு ஒரு அஞ்சு வகையாளர் கிழங்கு போட்டிருக்கோம் அந்த அஞ்சு வகையாளர் கிழங்குல ரொம்ப செலவு அதிகமாக ஆகுது செலவு ஒரு உரமூட ஒன்று ஆயிரத்தி ஐநூறுரூவா சொலுதாப்பில்ல ஒரு உரம் மூட வாங்கி போட முடியல ஒரு ஆளுங்க கூப்பிட்டா எழு எழுநூறுவா சம்பளம் கொடுத்து சொல்கிறாப்புல இவ்வளோ செலவு ஆகுது ஆனால் மழை வந்து அதிகமாக வந்து ச மழை கொஞ்சம் தாக்கிட்டு அழுவிட்டு போயிருது அடுத்தாலும் மேனியும் மக்கு அடுத்தால அங்கே அப்படி இருக்க கிழங்கு கொஞ்சம் உற்பத்தி பண்ணி அந்தாலும் இந்த ரோட்டை வச்சு விற்றாலும் அதே மக்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக கொடுக்கும் ஆடுத்தால எப்படி மீதியாக மார்க்கெட்டுக்கு அனுப்பிவிட்டால் ரொம்ப விலை கம்மியாக போ இருபது ரூபாய்க்கு போகுது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போகுது அவங்க ஐம்பது அறுபதுக்கு விற்காங்க ஆடுத்தாலும் அது எங்களுக்கு விலை க கட்டாமல் அந்தளவு இந்த ரோட்டில் போட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மக்களுக்கு மக்களுக்கு சாப்பிடணும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கு விற்றுட்டு அந்தால் அடுத்தால் விலவாசிக்கு ஆனால் அது அடிக்க மக்கு சிறுகிழங்குலாம் ரொம்ப நஷ்டமாக ஆகி போயிடுச்சு அடுத்தால ரெண்டு மூணு மூட தான் குறு ஏக்கருக்கு அஞ்சு மூட நாலு மூட தான் இருக்குது அதனால் காட்டாது இதை ஒரு அரசாங்கம் பார்த்து ஒரு கொள்மலை எடுத்து கிழங்கு இந்த பொங்கல் சீசனுக்கு மட்டும் கொள்மலையை எடுத்து எடுத்து அனுப்பி விட்டாங்கன்னா எங்களுக்கு சம்சாரிக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேனை சேம்பு சிறுகிழங்கு பனக்கிழங்கு பள்ளிக்கிழங்கு பொடிக்கிழங்கு இவ்வளோ கிழங்கு நம்ம உற்பத்தி பண்ணிதோம் ஆனால் செலவு தான் அதிகமாக ஒழிஞ்சு லாபங்கள் அதிகமாக இல்லை நஷ்டத்தில் தான் விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டு இருக்க வைக்க அதில் மக்களுக்கு சரி ரோட்டில் போட்டு விற்கும்னு மக்களுக்கு பூரா விலை ம சம்சாரி மார்க்கெட்டில் என்ன வெலை வைக்கோ அதே விலைக்கு இங்கேயே மக்களுக்கே ஒவ்வொரு கிலோ ரெண்டு கிலோ மக்கள் வாங்கிட்டு போகுது நம்மளை வச்சு நல்லா புண்ணியம் இருக்குது அதனால் நீங்கள் அரசாங்கம் ஏதாட்டும் ஒரு வழி பண்ணி செய்யுங்க ஒரு முயற்சி பண்ணி விவசாயத்துக்கு ஒரு கல் பண்ணி விடுங்க மேலும் அந்த விவசாயிகள் தெரிவிக்கும் பொழுது இந்த பயிரிடும் கிழங்குகள் வந்து வெளி சந்தைகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் அதிக விலைக்கு இவர்களிடமிருந்து குறைந்த விலைகள் எடுத்து அவர்கள் அதிக விலைக்கு விற்பதாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இதே அரசு இதை கொள்முதல் செய்து இவர்களுக்கு உரிய விலைகள் கொடுத்தால் அவர்களுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் செய்திக்காக முத்துப்பாண்டியன் பல்லாக்கால் பொதுக்குடி